ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காஃபி கேக் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாங்க சமைக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு அரை கப்பு ஆயில் எடுத்திருக்கேன். இதுலேயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் 1/2 கப்பு. ஃபஸ்ட்டு இதுலி சுகரை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் மறந்துட்டேன். இப்போ நான் மைதா மாவு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருக்கிறேன். நீங்கள் மைதா மாவு போடுறதுக்கு முன்னாடி சுகர் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது கொக்கோ பவுடர் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கப்பு பாலுக்கு ப்ரூ பவுடர் எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா கலந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நான் 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன். சுகர் தான் நான் போட்டிருக்கேன், இங்கே முன்னாடியே போட்டுக்கோங்க. இதிலி கொஞ்சமாக வாசனை காண்டி வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை நான் 2 பேட்சாக பிரிக்க போகிறேன். நீங்கள் ஒரே கேக்காக பண்ணிக்கிட்டு 2 கட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் 2 கேக்காக இது பண்ணிக்க போகிறேன். 175 டிகிரி செல்சியஸரி 20 நிமிஷம் பேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காண்டி பட்டரை நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிந்த வெளில எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இதில் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப்பு போல் சுகரை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன், நல்லா க்ரீம் வர மாதிரி. ஒரு 20-30 நிமிஷம் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் க்ரீம் மாதிரி வந்துச்சு. இதெல்லாம் கேக் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது க்ரீம் எடுத்து கேக் மேல் தடவிட்டு எல்லா இடத்துலையும் தடவிட்டு இன்னொரு லேயரை வச்சுட்டு தடவிக்கோங்க. நான் 2 லேயரை வச்சு ஃபுல்லாக க்ரீம் தடவிருக்கேன். நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் கேக்கை. இல்லைன்னா இதே டெக்கரேஷனுங்காண்டி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பண்ணிக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி கொஞ்சமாக சாக்லேட் சிரப் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், வேறு எந்த டெக்கரேஷனும் பண்ணலாம். இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கும் காஃபி கேக். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வாங்க சமைக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.